ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேவா, இந்த கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. அந்த ப்ளூ கலரில் ஒரு மண்டபம் தெரியுதுல, இது வந்து காமராஜர் மண்டபம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவருக்காண்டி அந்த டைமில் கட்டின மண்டபம். ஓகேவா, இது காமராஜர் மண்டபம். நான் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து காந்தி மண்டபம், காந்திஜி ஐயாவுடைய மண்டபம். அது காமராஜர் ஐயா மண்டபம். ஓகேவா, காமராஜர் ஐயா மண்டபம் பக்கத்தில் தான் காந்தி ஐயா மண்டபம் இருக்குது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கன்னியாகுமரி மேக்ஸிமம் தெரியும். பாருங்கள் என்ன இதில் இருக்கக்கூடிய கடைகள் அண்டு உள்ள ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா கூட்டமும் இது இப்போ இந்த டைமில் தான், இது வந்து மே மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அதிகமாக இந்த டைமில் தான் வந்து வருவாங்க. ஏன்னா இது லீவ் டைம். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த டைமில் ஹிந்திக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வர்றது கம்மி. மேக்ஸிமம் அவங்க அதிகமாக வரக்கூடிய டைம் வந்து ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில். ஆனால் மே மாதம் வரக்கூடியது மேக்ஸிமம் தமிழ்நாட்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக வருது. ஆனால் என்ன வெயில் டைம் வராங்க பாவம். ஏன்னா வெயிலில் பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடிக்கு, டிகிரி செல்சியஸ் அப்பா இருக்க முடியாது. இங்கே காந்தி மண்டபம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். காந்தி மண்டபத்துக்கு ஃபுல்லாமே செம்மையாக இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா சொல்ல போயிடுச்சுன்னா ஏசியே தேவையில்லை, ஏசி போட்ட மாதிரி இருக்கும். செம பிளேஸாக கட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது நான் டாப்பில் இருக்கேன். இந்த இறங்கில் இறங்கி போனோன்னா அப்படியே சுற்றி போகிறது அந்த இருக்கு வாசல், அந்த இருக்குல்ல இந்த ஒரு ஆளுங்க வரோம் அந்த உள்ளே அப்படி போனால் அங்கிட்டு வாசல் இருக்குது. ஓகேவா, பாருங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக காந்தி மண்டபம் வாங்க. காந்தி மண்டபத்துக்கு ரொம்ப ஃபீஸ் கிடையாது. ஓகேவா, அடுத்து அந்த ஒரு போட்டு போகுது பார்த்தீங்களா, அது வந்து அங்கே வேந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் ஐயர் சிலைக்கும் போகக்கூடிய ஒரு போட்டு, ட்ராவல் போட்டு தான். அதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், டிக்கெட் வந்து கரெக்டாக 30 ரூபா வந்து இங்கே வாங்குவாங்க, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அடுத்து விவேந்தர் அந்த சிலைக்குள்ளே போகிறதுக்கு தனியாக 20 ரூபா. டோட்டலாக வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா 52 ரூபா கிட்டே வரும். ஓகேவா, அதுக்கு மேலே வராது. ஒரு ஆள் டிக்கெட் இவ்வளோ தான். ஓகேவா, அதனால் யாரும் எதுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். கன்னியாகுமரி பற்றி நீங்கள் வந்தீங்கன்னா அது மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ரூம்லாம் வந்து நீங்கள் எடுத்து தங்குறீங்கன்னா ரொம்ப ரேட்டு வரும். ஓகேவா, இந்த டைமில் வந்தீங்கன்னா ரூம் ரேட் 2, ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா, ரூம் 2, அது மாதிரி உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல இதாக பார்த்து விசாரிச்சு இல்லை முன்கூட்டியே புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி புக் பண்ணி வாங்க, வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா, தம்பி வேறு நம்மளே பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறேன், அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ எங்கெங்கெல்லாம் எடுத்து போடுறனோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் அவங்கவுங்க ட்ரெண்ட் சேனல் அப்படி இப்படின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய சேனலுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது இல்லை வேறு எதாவது நேச்சுரலாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் இல்லை சரி நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். நான் இது வந்து ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே.